மக்கள் பாதையில் நிறையா திட்டங்கள் இருக்குது கலப்பை படிக்கட்டு தமிழுக்கு அமதன்று பேர் தரி இப்படி ஒரு இருபது குருதி மானுடம் இப்படி நிறையா திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்களில் ஏதாவது சிறப்பாக சொல் பேர் சொல்லும்படியாக இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை ஏன் எதனால் அப்படி ஏன்னா ஐயா தான் முழு நிர்வாகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ மக்கள் பாதை நானோ இன்னொருத்தரோ அந்த பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர்கள் யாராவது அதை நிர்வகிக்கிறாங்கன்னா கிடையாது நீங்கள் வெளியில் இருந்தால் என்ன பார்க்கலாம் தலைமை முடிவு செய்யும்னா தலைமையை அவர் தான் ஒரு நோட்டீஸ் அடித்தா கூட அந்த நோட்டீஸ்க்கு வந்து அப்ரூவல் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருப்பார் சின்ன விஷயமா இருக்குது அது அவர் தான் இருப்பார் அப்படி தான் இருக்குது சரி அது ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றி நம்ம பேசுவோம் அதனுடைய நிர்வாகத்திறன் எப்படி இருந்துச்சுன்னு பேசுவோம் கலப்பையின ஒரு திட்டம் அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன விவசாயிகிட்ட நேரடியாக விவசாய பொருளாக வாங்கிறது வாங்கி அதை சந்தப்படுத்தி அதில் வர்ற வருமானத்தை விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்குறங்கிறது அந்த திட்டத்தினுடைய நோக்கம் சரி காய்கறி வாங்கிறதுக்கு ஒரு வாகனத்தை ஒருத்தவங்க அவங்க வந்து ஒரு ஒரு நிறுவனம் கொடுக்குது இலவசமாக டொனேட் பண்ணுது அதை வாங்கிட்டு காலையில் இளைஞர்கள் போகிறாங்க எந்த இளைஞர்கள் சமூக மாற்றம் வேணும் அரசியல் மாற்ற வேணும் நான் ஆயுதம் எடுத்தேனும் இந்த மண்ணினுடைய மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லிக்கிட்டுருக்கிற இளைஞர்கள் அதில் போய் காய்கறி வாங்கிறதுக்கு காலையிலே எழுந்திரிச்சு போகிறார் போய் அங்கே யார் எல்லா விவசாயிட்டும் ஒரே நாளில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் தக்காளி உற்பத்தி பண்ணுவார் ஒருத்தர் கத்திரி தொற்று உற்பத்தி பண்ணுவார் இப்படி நிறைய பொருள்கள் பழவாக்கலை இருக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி போனதையும் விவசாயிகிட்ட வாங்கிட்டு வந்துட முடியாது இன்றைக்கி ஒருத்தர் விவசாயி ஒரு உற்பத்தி ஒரு வாரம் கழித்து தான் அவருக்கு அந்த பொருள் மறுபடியும் கிடைக்கும் அப்போ அங்கே ஒரு புரோக்கர் இருப்பாங்க ஒரு இடைத்தர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட தான் நீங்கள் வாங்கணும் வாங்கிட்டு இங்கே வந்து இங்கே எங்கே நீங்கள் விற்கிறீங்கன்னா அங்கங்கே நடைப்பயிற்சி இடங்கள்ல எல்லாம் ஒரு ஸ்டால் போட வேண்டியது இன்று சைதாப்பேட்டையில் நாளைக்கு இன்னொரு இடத்துல கோயம்பேடில் இப்படி ஏதாவது ஒரு பகுதியில் ஸ்டால் போட்டு விற்கிறது வாரத்துக்கு ரெண்டு இடங்களில் இன்று இந்த இடத்தில் தூக்கப்பட்டது தூக்கப்பட்டதுனே விளம்பரம் வரும் போட்டோ எடுப்பாங்க அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க நான் வந்ததும் தான் கவனித்தேன் காய்கறிகள் வருது அதை கொண்டு விற்கிறாங்க அதுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இல்லை ஒன்று இங்கே வர்ற பொருளை இங்கே ஒரு நிரந்தரமான கடை போட்டு அங்கே விற்கணும் அதுவும் இல்லை ஸ்டால் போட்டு விற்றாங்க அந்த ஸ்டாலாவது நிரந்தரமாக இருக்கான்னா இல்லை சரி அது எவ்வளோ தே வியாபாரம் ஆகுதுன்னா முதல் முதல் நாள் முந்நூறுக்கு ஆகும் எழுநூறு அது அதிக வச்சு அவ்வளோதான் எழுநூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அதுக்கு மேலையெல்லாம் இல்லை அது சாதாரண ஒரு கூடையில் காய்கறி விற்கிறவங்க செய்கிற மாதிரி அவங்க அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் அந்த வருமானம் இது இது எங்கே போய் எந்த விவசாயிகளுக்கும் திருப்பி கொடுக்குறது அது மட்டும் இல்லை மாதம் மாதம் இதில் இருந்து நட்டமாகிட்டு தான் இருந்துச்சு அங்கேருந்து கொண்டு வர்றதில் பிரச்சனை விற்காமல் போய் அது காயும் சரியில்லாமல் போயிடும் நாங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு செலவுகளுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது அது என்ன பிரச்சனை அது ஒரு தடவை மட்டுமில்ல காலங்காலமாக அது எப்பவுமே நட்டமாக தான் போயிட்டுருக்கு ஆனால் இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்ட்டு பெ பெருமையாக நான் விவசாயிகளுக்கு பயனோட போதும் உண்மையாகவே ஒரு நல்ல நிர்வாகி என்ன செய்வாங்கன்னா இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு இருந்து என்கிட்ட அதை கொடுத்தா என்ன செய்வேன்னா விவசாயிகிட்டு இருக்கிற வாங்குற பொருளை அதை மதிப்பு கூட்டி அதை கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லை லோக்கலில் அதை ஒரு சந்தைப்படுத்தணும் இது அதிக லாபம் கிடைக்கும் விவசாயிக்கு திருப்பி கொடுக்கலாம் ஒரு ஐம்பது விவசாயி நூறு விவசாயி ஒரு டீமை உருவாக்கி அந்த இருந்து அந்த பொருளை வாங்கி அதை மதிப்பு கூட்டி விற்று லாபம் சம்பாரித்து அதை திருப்பி கொடுக்கறது இது வந்து ஒரு சிறப்பான திட்டம் இது அவருக்கு சாத்தியம் கூட அதுக்கு சரியான நபரை தேர்வு பண்ணி இந்த வேலையை செஞ்சுருந்தால் பாராட்டலாம் ஆனால் அங்கே போய் காய்கறி வாங்கி வந்து ஒரு டெம்போவில் போட்டு வந்து இங்கே ஒரு பத்து இடத்துக்கு பிரித்து கொடுத்து அதே முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு விற்று ஐயாயிரரூவாய்க்கே மொத்த ட்ரான்சாக்ஷனே ஆகிருக்கும் அவர் ஒரு கூடையில் விற்கிற காய்கறி விற்கக்கூடிய ஒரு ஏழை ஒரு தாயோடைய குடும்பம் வாழ்வாதாரத்தை சீரழிக்கிற விஷயம் அது அவங்கள அந்த அந்த பொறுப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும் அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் இப்போ எங்கள் உழைப்பான் இல்லை மண்ணள்ளி போகிறீங்கிற மாதிரியெல்லாம் கேட்டாங்க அது ஒன்றும் புது செய்தி கிடையாது உண்மையான செய்தி அது இப்படி தான் அந்த திட்டம் இருந்துச்சு இப்போ இது நிர்வாகக்கோளாராக அல்லது ஒரு சிறப்பான நிர்வாகத்துக்கான அடையாளமாக அது இது என் கனவு திட்டம் நான் அதை கைவிட மாட்டேன் இது என்ன பிடிவாதம் ஒன்று செஞ்சால் அதை சிறப்பாக செய்யணும் இல்லைன்னா அதை கைகி விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகணும் இப்போ அஞ்சு வருஷமாக அந்த கலப்பு திட்டம் இருக்குது எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் எத்தனை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இதனால் உயர்ந்திருக்கு பதில் சொல்லுங்கள் சரி அந்த திட்டத்தை விட்டுவோம் அடுத்து நேர்மை ஐஏஎஸ்னு ஒன்று அது ஒரு தான் நான் ஒன்றும் அதில் அஞ்சு அமைப்பு இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கீங்க நான் அதை குறை சொல்லலை இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் சாதாரண நாள் கிடையாது ஒரு ஐஏஎஸ் தலைமையில் இங்கே கூடிய ஒரு அமைப்பு நேர்மை ஐஏஎஸ்னு ஒரு சென்ற தமிழகத்தில் ஒரு அஞ்சு இடத்துல நடத்துது நாலு இடத்துல நடத்து அஞ்சு இடத்துல நடத்துது சரி அது நடத்தி நீங்கள் எத்தனை ஐஏஎஸ் உருவாக்கியிருக்கீங்க சரி ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் ஒரு பட்டியலை வெளியிடுங்களேன் இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சாண்டு காலத்தில் இத்தனை பேர்த்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிடுங்க பாராட்டலாம் இதை தான் நான் கேட்குறேன் அது இல்லாமல் நேர்மை ஐஏஎஸ் சென்ட்ரிங் இங்கே எல்லாம் இயங்குது அப்படின்னு ஃபோட்டோ போட்டுச்சு அதை வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு அதை பார்க்குறாங்கோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க ஏழை மாணவர்கள் இதனால் பயனடைவாங்க என்ன பயனடைஞ்சுருக்காங்க எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க சொல்லுங்கள் அதுக்கு ஏதாவது நல்லா பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்துருப்போங்களே ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா நடத்துகிறவங்களுக்கு இந்த மக்கள் பாதையிலேருந்து இத்தனை நம்பர்கள் நான் உங்களுக்கு தர்றேன் அதுக்குக்கான பணத்தை நான் உங்களுக்கு தர்றேன் ஒரு பத்து ஐஏஎஸ்ஸு மக்கள் பாதை அமைப்பில் இருந்து வந்ததாக நீங்கள் சொல்லுங்களே அது சிறந்த நிர்வாகம் தானே அதை விட்டு நீங்களாக நடத்தி அதை நடத்த முடியாமல் ஒரு ஐஏஎஸ் கூட உருவாக்க முடியாமல் ஒரு ஐபிஎஸ் உருவாக்க முடியாமல் எதுக்குது எந்த விளம்பரத்துக்காக இது இது சொன்னால் நான் குற்றவாளியா இதை நான் சொன்னனே நீங்கள் அப்பவே சொல்ல வேண்டியதானே சொல்லியிருக்கேன் தம்பி யாராவது இதுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அந்த அந்த காலகட்டங்களில் அங்கே ஒருங்குணை மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கிய அது அப்போவே போய் நான் வெளியில் வந்து நீங்கள் கேட்க மாட்டேங்க என்ன என்னுடைய திட்டத்தை க்ரிட்டிசம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் யார்கிட்ட சொல்கிறது சொல்லி பார்த்தேன் கேட்கலை அந்த குழுவில் பகிரங்கமாக சொன்னேன் ரைட்டு வேறு என்ன போட்டன்னு செஞ்சுட்டேன் நான் செஞ்சேன் என்ன என் பனியின் போட்டுக்கிட்டு அவருடைய படத்தை போட்டு பனியின் போட்டுக்கிட்டு அது அது நான் வந்து அதை நான் ஒரு நாள் கூட அவருடைய படத்தை போட்டுட்டு இல்லாமல் அவர் மேலே மதிப்பு வச்சுருக்க அது வேறு செய்தி அதை போட்டு தான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அவருடைய படத்தை போட்டு தான் நிரூபிக்கணும் அவசியம் இல்லை இதெல்லாம் தேவையில்லாத நினச்சேன்னா ஒரு ரசிகர் ஒன்றை செய்ய வேண்டிய வேலை அது நம்ம எதுக்காக அப்படி இருக்கணும் வேண்டியது இல்லை அதை நான் கண்டித்தேன் இப்போ இப்போ சொல்ல அப்போ அப்போவும் அதான் சொன்னேன் இத்தனை நாள் கழித்து ஏன் இப்போ சொல்கிறீங்க சொல்கிறேன் அதுக்கு காரணம் இருக்குது சொல்கிறேன் வேறு திட்டம் படிக்கட்டு திட்டம்னு ஒரு திட்டம் அது ஒரு திட்டம் நல்ல திட்டம் தான் அங்கேயே வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் அங்கே அலுவலகத்தில் இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கிறவர்த்துக்கு நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வந்து இதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்குறேன் நீங்கள் அந்த படிக்கிற திட்டத்தில் எத்தனாயிரம் பேர்த்த நீங்கள் இதில் போயிருக்காங்க சொல்லுங்கள் இல்லை அப்படி பட்டியலிடுங்க அப்புறம் எதுக்கு ஒரு திட்டம் சரி தரித்திட்டம் இந்த தரித்திட்ட எப்படி எங்குதுன்னா அதனுடைய பொறுப்பாளர் கிட்டே சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் அவர் அழுகாத குறையாக சொல்லுவார் அவர் கை காசை போட்டு மற்றவங்ககிட்ட நிதி வாங்கி நன்கொடை வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கார் அதில் இப்போ அது ஒரு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் தரித்திட்டத்தினுடைய இதில் அந்த தரித்திட்டத்தில் நெசவாளர்களுடைய பொருளை வாங்கி அதை விற்று அதில் வர லாபத்தை நெசவாளர்களுக்கு திருப்பி கொடுக்குறது சரி இப்போ நெசவாளர்கிட்ட பொருள் வாங்கியாச்சு இது என்ன பண்ணுது இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் இந்த சமூகத்தில் மிஷினரியில் உற்பத்தி பண்ணுற பொருள் விலை குறைவாக இருக்குது இந்த விட இப்போ நான் போட்டிருக்கிற கூட அங்கே வாங்கினது தான் ஐயோ உங்ககிட்ட வாங்கினது தான் சரிங்களா திட்டத்தில் எடுத்துகிட்டு வந்தது தான் நான் சரி அதே ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த திட்டத்தில் ஒரு கடை வைக்கிறாங்க அந்த கடை அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள் அந்த பொருள் தரி பொருளுடைய விலை வந்து அதிகம் அது சாதாரண மக்கள் வாங்குகிற அளவில் இல்லை அது விலை அதிகமாக இருக்கிறனால உயர்ந்த கொஞ்சம் வரு வருவாய் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான் அதை வாங்குவாங்க அவர் என்ன பண்ணார் தறி சண்முகம் அவர் நிறைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவங்க வீட்டிலாம் வாங்கி அவரும் போட்டு ஒரு கடையை வைக்கிறார் அதில் இங்கே குறைந்தபட்சம் இங்கே இருக்கிறவங்க அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்களாவது அந்த பொருளை போய் வாங்கணும் அல்லது ப்ரொமோட் பண்ணணும் எதுவுமே இல்லை எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஒன்றும் சரியில்லை திட்டத்தை சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே முதலீடு நிறைய போட்டாச்சு அதுக்கான வருவாய் இல்லை எதுக்காக எவ்வளோ முதலீடு போட்டிங்க அப்படின்லாம் திட்டினார் இப்போ நான் ஒரு நாள் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சொன்னேன் ஏய்யா அது விலை அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிற பொருளை உங்கள் பேரை வச்சு வைக்கிறத பிளாட் ஓட்டு விற்க முடியாது அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கடை வேணும் அது வர்றவங்க கொஞ்சம் உயர்தட்டு மக்கள்தான் வர்றாங்க அப்போ அது அப்படி இருந்தால் தான் அதை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி புரி வைக்கிறதுக்கு எனக்கு நாலு மணி நேரம் தேவைப்படுச்சு இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்ன தெரியல விலை அதிகம் வாங்கக்கூடிய ஆட்கள் வசதியான ஆட்கள் அவங்களுக்கான இடம் வேணும் ஒரு ஒரு அந்த கடை வந்து கொஞ்சம் நல்லா அட்மாஸ்பியரோடு இருக்கணும் ஏசி இருக்கணும் வந்தால் குருற மாதிரி இருக்கணும் இருந்து தானே அவங்க வாங்குவாங்க ரோ ரோட்டில் விட்டு அவருடைய பிராண்டை போட்டு விற்க முடியுமா இதுதான் நான் சொன்னேன் அப்படி அப்படித்தான் அவருடைய சிந்தனைகள்லாம் இருக்குது சரி மக்கள் மருந்தகம்னு ஒன்று இந்த கதை கேட்டிங்கன்னா இது ஒரு நாலு மணி நேரம் பேசணும் அந்த மக்கள் மருந்தகத்துக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஸ்ட கடைகள் போட்டாச்சு உடனே யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குவாங்க ஏழைகளுக்கு உதவுறாது எந்த திட்டமும் உருப்படியாக இருக்கிறது இல்லை ஒரு திட்டம் போட்டால் மக்கள் மருந்தகம் தமிழ்நாடு முழுக்க இத்தனை கடையை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இந்த கடைக்கான ஒரு சிஸ்டம் இது இப்படி தான் பண்ண போகிறோம் எதுவுமே இல்லை கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்தது ஒரு பொறுப்பாளர் அவர் முதல் தலைமுறையான தலைமுறையாக வந்திருக்கிறார் ஒரு வியாபாரத்துக்கு வணிகத்துக்கு வரக்கூடிய மிக நல்ல தொழில் அதில் ஒன்றும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்திருக்கார் சிவகங்கையிலேருந்து அவர் இயங்குகிறாரு கடையை அவர் தான் பார்த்துக்கிறார் முழுக்க மக்கள் பாதையின் மூலமாக வரக்கூடிய அந்த மருந்தகத்தினுடைய அத்தனை விஷயத்தையும் வெளியில் பிரான்ச்சசி எல்லா கடைகளுக்கு கொடுக்குறதுலேருந்து வாங்குறது எல்லாமே அவர் தான் பொறுப்பாளராக இருந்து பார்க்குறாரு அவர் தான் மாநில பொறுப்பாளர் இந்த மக்கள் மருந்தகத்துடைய மாநில பொறுப்பாளர் இந்த மருந்தகத்துக்கு இரண்டு கம்பெனியிலிருந்து மருந்து வாங்குகிறாங்க மருந்து மாத்திரைகள் மத்திய அரசுருந்து வருது அவங்களுக்கு ரெண்டு மாதத்தில் நம்ம அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு மாதத்துக்கு கடனு கொடுக்குறாங்க ஒரு மாதத்தில் கொடுத்து அதை திரு வாங்கி அதை அரசுக்கு செலுத்தணும் இது இது ஒரு முதல் தலைமுறை நபராக இருக்கிறதுனாலையும் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கையாளர்கள் கூடிய சில குறைபாடுகளும் காரணமாக தொண்ணூற்றி எட்டு லட்ச ரூபா எங்களுக்கு முதல்ல சொல்லும்போது நாற்பத்தெட்டு லட்சமாக என்ன சொன்னாங்க இவ்வளோ பெண்டிங் இருக்குது அவங்க நோட்டீஸ் எல்லாம் விட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் நானும் ஈரோடு ஜீவா ரெண்டு பேரும் போய் அதை என்னென்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டு ரூபா சிக்கல் இருக்குது கடன் வெளியில் நிற்கிது உங்களுக்கு கொடுக்க முடியல அரசு சார்பாக நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் இப்படி நிலைமை இருக்குது அதை வந்து பார்த்துட்டு வந்துட்டு நாற்பத்தெட்டு லட்சம் இல்லை தொண்ணூற்றி எட்டு லட்சம்னு சொன்னதே ஐயா சகாயம் அவர்கள் வழிகாட்டி ஐயா அவர்கள் பயங்கர பத பதட்டம் அடைகிறார் ஐயோ நான் நம்பி விட்டனே எப்படி இதை பண்ணுறது அப்படி உடனே ஆக்சன் எடுங்க அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படி இப்படிங்கிறார் நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும் அவர் குற்றம் இல்லை இவர் வெளியில் கடன் கொடுத்துருக்காரு அந்த பணம் வந்து சேரல அதை எப்படி வசூல் பண்ணி அதை நம்ம திருப்பி கட்டணும் இல்லைன்னா சிக்கிக்குவோம் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும் அவர் ஏற்கனவே பயந்து போயிருக்கார் இது எப்படி என்ன பண்ண போகிறோம் இந்த வசூல் ஆகுமா ஆகாதா இது அப்படின்னு ஒரு ஒரு அச்சத்தில் இருக்கார் அப்போது ஐயா உங்கள் மேலே அவர் நல்ல மரியாதை வச்சிருக்காரு நீங்கள் இப்போது கூப்பிட்டு சத்தம் போட்டால் அதை நடவடிக்கை எடுத்தால் குறைந்தபட்சம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியில் போனால் கூட நம்ம அவர் எங்கே கொடுத்தாரு எங்கே வாங்கினார் எந்த இதையும் கண்டுபிடிக்க முடியாது அவர் ஒருத்தர் தான் நிர்வாக நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம் அப்புறம் நானே இதை ஏன்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் ஒரு கடிதம் அந்த மாவட்டத்தில் இந்தந்த கடைகள் இருக்குது அந்த கடைகள்லருந்து வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து அது பற்றிய முழுமையான மெயில் வந்து எனக்கு வந்துடணும்னு சொல்லி அலுவலகத்தின் சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அறுபது லட்சம் ரூபாய் அறுபது ரூபா அந்த முறையில் ஒரு 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 மாதத்தில் நான் அதை வசூல் பண்ணி கொடுத்தேன் கடைசியில் நான் பதவி உள்ளாங்கினப்போ மக்கள் பாதை மக்கள் மருந்தகத்தையும் தவிர்த்து வேறு எதிலும் சிறப்பாக செயல்படலன்னு கொண்டு சொன்னார் அதை யாவது சொன்னாங்களே ஏன்னா எப்போவுமே அவருக்கு பாராட்டி பழக்கம் இருக்காது ஒருத்தர் நல்லா செய்கிறாங்கன்னா பாராட்டி பழக்கம் இருக்காது செஞ்சோம் அப்போ முப்பத்தி எட்டு லட்ச ரூபா இருக்கும்போது நான் அப்போவும் சொன்னேன் கொஞ்சம் இதில் சிக்கல் வரும் அதை எப்படி தீர்க்கறதுக்குன்னு ஒரு திட்டம் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குவோம் அதாவது ஆறு தொண்ணூத்தெட்டுலேருந்து அறுபது லட்ச ரூபா பண்ணியாச்சு இனி என்ன சா சாதாரணம் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சார் இன்றைக்கி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியில் வந்தே இப்போது ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை அவர் சிறந்த நிர்வாகி அவரை பற்றி நம்ம விமர்சனமே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி ஏன் தீர்வு இல்லை எங்கள் குளர் இருக்குது கோப்டெக்ஸில் நிர்வாகம் பண்ணார் ஏன் சொந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் ஒரு ஒரு சின்ன திட்டம் இந்த திட்டத்தில் வந்து சரியான நபரை தேர்வு செய்ய முடியல அதுக்கென்ன தீர்வுன்னு கண்டுபிடிக்க முடியல